வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கோனலிங்கம் ஜெயந்தன். பவுனியா வடக்கு பூம்புகார் கண்ணகி வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றி வாரன். நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதேட்டு நல்ல சந்தோஷமா இருக்குது. இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், எங்களோட வாழ்க்கை கண்டாலும் சரி, அட் த சேம் டைம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி பார்த்தாலும் சரி, மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த நாங்க பார்க்க போறோம். சங்கமா சாப்பாடா முக்கியமானா? பெரும்பாலும் நான் சொல்றது என்னது, சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லுவோம். ஸோ அதோட ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ பயங்கர ஈஸியானது. மேபி நீங்களோட என்னது சின்ன அஞ்சாம் ஆண்டில் இருந்து அல்ல அதற்கு முன்னத்திலிருந்து கூட நீங்க இந்த விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டு வந்திருப்பீர்கள். ஸோ கொஞ்சம் அந்த விஷயத்த நாங்கள் பார்த்துட்டு இந்தியா விடயத்துக்குள்ள தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பாடத்தை நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வியின் ஊடாக ஸ்டார்ட் பண்ணுவோம்னு யோசிக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் கழுகு. இப்போ கழுகு என்னத்தை சாப்பிடுது? கழுகு என்னத்தை சாப்பிடுது? கழுகுன்றது அனைத்து முன்னே அது பல்வேறுபட்ட சாப்பாடுகளை சாப்பிடும். கழுகுன்றது என்னத்தை சாப்பிடும்? இன்னைக்குல மேபி நீங்கள் ஒரு நல்ல ஒரு தானம் சொல்லலாம். ஓகே, நான் அதை போட்டுக்கொள்ளணும் இந்த சைட்ல. கழுகு என்னத்தை சாப்பிடலாம்? மேபி ஒரு பாம்புன்னு போடுவோமா? ஓகே, பாம்பு சாப்பிடும். ஓகே சரி, இப்ப கேள்வி என்னது, பாம்பு என்னத்தை சாப்பிடும்? பாம்பு என்னத்தை சாப்பிடலாம்? ரெண்டா உங்களுக்கு தெரியும், வீட்டுல தவளைகள் எல்லாம் இருக்கு. தவளையை பிடிச்சு சாப்பிடறதுக்கு பாம்பு கரையானது எல்லாத்தையும் சாப்பிடும். ஓகே, தவளைகளை பிடிச்சு சாப்பிடறதுக்கு பாம்பு ஓடி வரும். என்ன பாம்பினத்தை சாப்பிடும்? தவளையை சாப்பிடும் என்று போடுவோம். ரைட். அப்ப அடுத்த கேள்வி நீங்களே சொல்லுவீங்களே, என்னது, தவளை என்னத்தை சாப்பிடும்? தவளை என்னத்தை சாப்பிடும்? இப்ப தவளை என்னத்தை சாப்பிடும் வேண்டா? அது மேபி அந்த சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த தத்து வெட்டி அல்லது வெட்டுக்கிளியன்னு நீங்க சொல்லுவீங்கள். அப்படியான சின்ன பூச்சிகளை நான் போட்டுக்கொள்வேன். சின்ன என்னது இன்செக்ட்ஸை நான் போட்டுக்கொள்வேன். அப்ப வெட்டுக்கிளியன்னு போடவா? வெட்டுக்கிளி. ஓகே, வெட்டுக்கிளி. இப்ப ஓகே, அப்ப வெட்டுக்கிளி என்னத்தை சாப்பிடும்? வெட்டுக்கிளி என்னத்தை சாப்பிடும்? வெட்டுக்கிளி ஏண்டா புல்லுகளை அது சாப்பிடும். தாவரணும் எப்ப புல்ல சாப்பிட போதும். ஓகே, இப்ப கடைசியை முடிச்சு பயந்த புக்கு வருவோம். அப்ப புல் என்னத்தை சாப்பிடும்? புல் என்னத்தை சாப்பிடும்? அதாவது கழுகு தன்ற போசனிட்டதே பாம்பை உண்பதன் மூலமும், பாம்பு தவளை உண்பதன் மூலமும், தவளை வெட்டுக்கிளி என்பதன் மூலமும், வெட்டுக்கிளி புல்லை உண்பதன் மூலமும் தன்ற போசனை தொகைகளை பூர்த்தி செய்யுது. அப்ப புல்லப்படி தன்ற போசனை தேவையை பூர்த்தி செய்யுது. அப்ப நீங்கள் உங்களுக்கு போசனை தேவைன்னா நீங்க என்ன செய்வீங்கள்? மேபி தாவர உண்ணிகளா நீங்க, அதாவது என்னது வெஜிடேரியனா இருக்கலாம், நான் வெஜிடேரியனா மேபி நீங்க இருக்கலாம். ஸோ அப்ப தாவ என்னது மேபி வெஜிடேரியனா இருந்தா மரக்கறிகளை நீங்க சாப்பிடுவீங்க, தானிய வகைகளை நீங்க சாப்பிடுவீங்க. நான் வெஜிடேரியன் இதோட அடிஷனலா இறைச்சிகள் மீன்கள் எல்லாத்தையும் நீங்க சாப்பிடக்கூடிய முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கொள்வீங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் உங்களோட போசனை எடுத்துக்கொள்வீங்களா? ஓகே. ஸோ உங்களை மாதிரி இந்த கழுக பாம்பு தவளை வெட்டுக்கிடி எல்லாம் ஓகே. ஆனா இந்த புல் தன்ற போசனையை எவ்வாறு பெற்றுக்கொள்ளும்? பெரும்பாலான ஆன்சர் நீங்க சொல்லக்கூடியதா இருக்கும். என்னது? ஒளித்தொகுப்பு செய்வதன் மூலம். ஒளித்தொகுப்பு என்னது? நீங்க சின்னல இருந்து வந்தபடியா டாக்டர்னு சொல்லியிருப்பீங்களா? ஆன்சர் என்னென்றால் ஒளித்தொகுப்பின் மூலமாக. அப்ப அங்கிகளை பாத்தீங்கன்னா பிள்ளைகளே, அங்கிகளை அவை போசனை தங்கள போசனையை பெறுவதன் அடிப்படையில நாங்கள் பிரதானமாக இரண்டு வகையாக பிரிப்போம். என்னென்று அங்கிகளை போசனையை தமதுக்கு தேவையான அந்த போசனையை பெறுவதன் அடிப்படையில அங்கிகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். என்னென்று தற்போசணிகள், தற்போசணி, தற்போசணி, அடுத்தது என்னது பிறபோசணி. தற்போசணி அடுத்தது பிறபோசணி. அப்ப பிறபோசணி என்றா என்ன? இதே எல்லாம் பிறபோசணி. யாரு? கழுகு, பாம்பு, தவளை, வெட்டுக்கிளி எல்லாம் பிறபோசணி. ஏன் இவர் என்ன செய்யறி? நாம் தமக்கு தேவையான உணவை அல்லது தனக்கு தேவையான போசணியை பிற அங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொள்வது என்ன? அப்ப இவை நாங்க என்னன்னு சொல்லலாம்? பிற போசணிகள் என்று சொல்லலாம். நான் கேட்கிற விளங்குதா? இப்ப பிற போசணிகள் என்ன? தமக்கு தேவையான உணவை. அப்ப வேற விளக்கம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்ன? சோ தமக்கு தேவையான உணவை பிற அங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் அங்கிகளை நாங்க சொல்லுவோம் என்னென்று பிற போசணிகள். அதுக்கு உதாரணம் அடைக்கல, நாங்கள் எல்லாம் பிற போசணிகளுக்கு வருவோமா? ஓ மேன், ஏன் எங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் தயாரிக்கிறோமோ? அப்ப அம்மாவை பிரபோசனி என்று சொல்லலாமா, தற்போசனி என்று சொல்லலாமா? ஏன்னா அவ தமக்கு தேவையான உணவை சமைக்க அந்த கேள்வி அப்படியே வச்சோண்டு இந்த விஷயத்துக்குள்ள வாங்கும். அப்ப பிரபோசனி என்ற என்ன? தமக்கு தேவையான உணவை தானே என்னது உற்பத்தி செய்யாது வேறு அங்கிகளிடம் இருந்து பெற்றுக்கொள்வதை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபோசனிகள். வேற இன்னொரு அங்கியை தான் சாப்பிட்டு தன்ற போசனையை புத்தியடை செய்யும். அப்ப பிரபோசனின் டெபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன? தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளாது. தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளாது பிற அங்கிகளிடம் இருந்து பெற்றுக்கொள்பவை பிரபோசனிகள். அச்சா, அதுக்கு உதாரணமும் படிச்சாச்சு.
அப்ப இவ வேறு புல் அவர் என்ன செய்யறாரு, தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்வார். என்ன ப்ரோசஸ் மூலம், போட்டோசிந்தசிஸ் சொல்லுவோம், ஒளித்தோப்பின் மூலமாக. அப்ப தற்போசணிகள் என்ன, அதை நாங்க சொல்லுவோம். அப்ப தற்போசணி என்ன என்ன, தமக்கு தேவையான உணவை, தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வதை தற்போசணிகள் என்று சொல்லுவோம். அப்ப அங்கிகளை தமக்கு தமது போசணியை பெற்றுக் கொள்வதன் அடிப்படையில இரண்டு வகையாக பிரிப்போம். என்ன, ஒன்று தற்போசணிகள், அடுத்தது புறபோசணிகள். அப்ப தற்போசணிகள் என்ன என்ன, தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளும், தாமே தயாரித்துக் கொள்ளும். அதை என்ன நாங்க தற்போசணிகள் என்று சொல்லலாம். நல்ல உதாரணம் தாவரங்கள். இன்றைக்கு நாங்க தாவரங்களை பற்றி தான் பிரதானமா பார்க்க போறோம். அப்ப அதுக்கு நல்ல உதாரணம் தாவரம், அதாவது பச்சென்ற தாவரம்னு நீங்க ஸ்பெஷலா சொல்லலாம், இல்லாட்ட தாவரங்கள்னு சொல்லுவோம். இதை விட ஒளித்தொப்பு செய்யக்கூடிய என்ன இன்னொரு ஆக்கள் இல்லைன்னு சொன்னா, தற்போசணி தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கக்கூடிய ஆக்கள்னு சொல்லிக்கல. நல்ல உதாரணம் நாங்கள் இந்த அல்காக்கள், அல்காக்கள்ல பச்சை அல்காக்கள் எல்லாம் நல்லபடியா தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளும். அப்ப நாங்கள் தாவரம் அல்கா. இதை விட பாக்டீரியாவிலேயும் பாத்தீங்கன்னா பிள்ளையிலே, பாக்டீரியாவிலேயும் இந்த நீலப்பச்சை பாக்டீரியாக்கள் அல்லது சயனோ பாக்டீரியான்னு நாங்க சொல்லுவோம், அவற்றும் அவையும் என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போசணிகளுக்குள்ள பிறப்பது சயனோ பாக்டீரியா. அப்ப பாருங்க, அங்கிகளை நாங்கள் போசணி முறையின் அடிப்படையில தற்போசணிகள் பிறப்போசணிகள் என்று பிரிச்சு நாங்கள். அடுத்த தற்போசணி என்ற என்ன, தனக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்பவை தற்போசணிகள். பிரபோசணிகள் என்ற என்ன, தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளாது பிற அங்கிகளிடம் இருந்து பெற்றுக் கொள்பவை பிரபோசணிகள் என்று சொல்வோம். சோ தற்போசணிகளுக்கு உதாரணம் தாவரங்கள், பச்சை அல்காக்கள், சைனோ பாக்டீரியாக்கள் நாங்கள் குறிப்பிட முடியும். பிரபோசணிகள் என்றைகள் எங்களுக்கு கொமனா தெரியும். நாங்கள் பெரும்பாலும் பாக்குறதுல கூடுதலான பெர்சன்டேஜ் யாரா இருப்பினும் பிரபோசணிகளாகத்தான் சோ இருப்பினும் இதில் இருக்கும் சில உதாரணங்கள் காட்டியிருக்கோம். அப்ப இந்த தொடர்பை நாங்கள் ஒரு உணவு சங்கிலி வாயிலாக காட்டுறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன வரும் என்றால், புல்லை யாரு சாப்பிடும், வெட்டுக்கிளி சாப்பிடுது, வெட்டுக்கிளி சாப்பிடுது, புல்லை வெட்டுக்கிளி சாப்பிடுது, வெட்டுக்கிளிய தவளை சாப்பிடுது, தவளைய பாம்பு சாப்பிடுது, பாம்ப கழுகு சாப்பிடுது. என்ன, இது ஒரு உணவு சங்கிலி. அப்ப இது சின்ன வயசுல என்னது ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் படிச்சிருப்பியல். சோ அப்ப இந்த முதலாவது நான் சொன்ன விஷயத்தை அப்படியே உங்களுக்கு என்னது ஒரு உணவு சங்கிலி வாயிலாக நான் காட்டியிருக்கேன்னு பாருங்கோ. புல் அம்புக்குறி என்ன என்ன, எதை, இந்த புல்ல வெட்டுக்கிளி சாப்பிடுது, புல் அம்புக்குறி வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி அம்புக்குறி தவளை, தவளை அம்புக்குறி பாம்பு, பாம்பு அம்புக்குறி கழுகு. அதாவது புல்ல வெட்டுக்கிளி சாப்பிடுது, வெட்டுக்கிளிய தவளை சாப்பிடுது, தவளைய பாம்பு சாப்பிடுது, பாம்ப கழுகு சாப்பிடுது. சோ அப்ப இந்த கன்செப்டை நாங்கள் ஒரு உணவு சங்கிலி என்ற கன்செப்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஓகே, அப்ப இதுல பிள்ளைகளே, அப்ப அந்த தாவரமாகிய புல் என்ன செஞ்சுட்டு அந்த போசணியை உற்பத்தி செய்யணும். அப்ப நீங்க முதலாவது நான் கேட்ட கேள்வி என்னது, தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ளும் என்ன உற்பத்தி செய்யணும்னு அந்த செயல்முறை என்னென்ன கேட்டிருந்தேன், அந்த டாபிக் போட்டிருந்தேன். அதாவது என்னது, போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளித்தொகுப்பு என்று சொல்லுவோம். இந்த பிரபோசணிகள் என்ற விஷயம் கதை கேட்கல, உங்களோட அம்மா தற்போசணியா பிரபோசணியான்னு கேட்டு, மேபி சில வீடுகள்ல அப்பா கூட என்னது சமைச்சு தருகிறோம், நல்ல விஷயம். அப்ப அங்க சமைப்பவர் அதாவது மனிதர்கள்ல சமைத்து சாப்பிடுறார்கள், தற்போசணிகளா பிரபோசணிகளா, இதுல சந்தேகமே தேவையில்லை. நாங்களுடன் என்னது உணவை தொகுக்கல, தொகுக்கப்பட்ட உணவை சமைத்து சமைச்சு சாப்பிடுறபடியால நாங்களும் தற்போசணிகளாக விட முடியாது. அப்ப மேபி அந்த இது உங்களுக்கு எல்லாரும் பெரும்பாலும் மாற்ற சொல்லியிருப்பீங்க, என்னதான் சமைச்சு சாப்பிட்டாலும் நாங்களும் என்ன, பிரபோசணிகள் தான். ஏன், அந்த உணவை நாங்கள் தொகுக்கிறோமோ இல்ல. அப்ப தற்போசணி என்ற என்ன, பிரபோசணி என்ற என்னன்னு பாத்துக்கோம். அப்ப இப்ப நாங்கள் டிரெக்டா நாங்கள் போவோம் என்ன, இந்த தற்போசணிகள் தமக்கு தேவையான உணவை, அதாவது இந்த தாவரங்கள் மெயினா நாங்க தாவரங்களை பார்த்தால் தனக்கு தேவையான உணவை என்ன செயல்முறை மூலமாக பெற்றுக்கொள்ளுது, ஒளித்தொகுப்பின் மூலமாக. அப்ப ஒளித்தொகுப்பு என்றால் என்னன்னு, மேபி நீங்க சொல்லலாம் என்ன, சிம்பிளா தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தொகுக்கிற ஒரு செயல்முறை, நாங்கள் அல்ல உற்பத்தி செய்யற ஒரு செயல்முறையை நாங்கள் சொல்லுவோம் என்னது, ஒளித்தொகுப்புன்னு சொல்லலாம். ஆனா நீங்க இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க இல்லையா, அப்ப நல்ல ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு டிஃபைனான ஒரு டெபினிஷன் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். அப்ப என்னன்னு பார்க்கலாம். ஒரு உங்களுக்கு மேபி எக்ஸாம் பேப்பர்ல ஏதாவது ஒரு இலையோ அல்லது என்னது தாவரமோ கீறின உடனே உங்களுக்கு டக்கண்டு விளங்கணும் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னார். ஓகே, இது ஒளித்தொகுப்பு சம்பந்தமான கேள்வி. சோ ஒரு தாவரமோ அல்லது ஏதாவது ஒரு இலையோ வச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்துட்டேன்னு சொன்னால், படம் ஒன்று கண்டிட்டீங்கண்டா, டக்கண்டு உங்களுக்கு என்ன தோணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே இது மேபி என்னது மேக்சிமம் இந்த என்னது ஒளித்தொகுப்பை வச்சு கேள்விகள் வரப்போகுதுன்னு சொல்லி. சோ ஒளித்தொகுப்பு நடக்கணும்டா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னது, இது பச்சை தாவரம். பச்சை தாவரம் என்றா எங்களுக்கு தெரியும், பச்சையா இருக்கிறதுக்கு அதுல இருக்கிற நிறப்பொருள் என்ன,
என்று பார்த்தால் அந்த பச்சையா இருக்கிறதுக்காக இருக்கிற அதுல இருக்கிற நிறப்பொருள் பச்சையம். என்னப்போ பச்சையம், இலைகள் பச்சையா இருக்கல்லோ, அந்த பச்சையா இருக்கிறதுக்கு அதுல காணப்படுற பிக்மென் ஆன என்னது குளோரோஃபில்னு சொல்லுவோம். பச்சையத்தை நாங்கள் ஆங்கிலத்துல குளோரோஃபில்னு சொல்லுவோம். அது அப்படியே தமிழ்லேயும் சில பேர் எழுதுறது உண்டு. அப்ப பச்சையம் அல்லது அதை நாங்க என்னன்னு சொல்லலாம், குளோரோஃபில்னு சொல்லுவோம். அப்ப பச்சையம் தேவை. பச்சையம் அங்க இருக்குது தாவரங்கள்ல இலைகள்ல தண்டுகள்ல கூட இருக்குது. அப்படியே முள்ளுக்குள்ள டீப்பா போனோம்னா நாங்கள் பச்சையம் அங்கே இருக்கோம்னா பச்சைய உருமணிகள்ல இருக்கு. பச்சை உருமணிகள்ல தைலகோயிட் மென்சவுகளுக்குள்ள என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பச்சையம் இருக்கு. ரைட், அப்ப பச்சையம்ன்றது பச்சையத்தை நாங்க இன்னொரு பேராலையும் சொல்றோம், நாங்க என்னன்னு குளோரோஃபில்னு சொல்லுவோம். அப்ப பச்சையம் அல்ல நாங்க அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம், குளோரோஃபில்னு சொல்லுவோம். அப்ப ஒளித்தொகுப்பு தேவையான ஒரு விஷயம் மிக மிக முக்கியமானது என்னது, அந்த பச்சையம் அல்லது குளோரோஃபில்ன்றது. அடுத்த பாத்தியம் சொன்னா நாங்கள் தாவரங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், நாங்கள் கீழே நாங்களோ அல்லது மலை மூலமாகவோ என்ன கிடைக்கலாம், நீர் கிடைக்கலாம். அப்ப தாவரம் தன்ற வேர்மயிர் கலங்களின் ஊடாக, என்னத்தின் மூலமாப்போ வேர்மயிர் கலங்களின் ஊடாக என்னத்தை உறிஞ்சும், நீராக துறிஞ்சும். அப்ப ஒளித்தொகுப்பு தேவையான ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் இங்க மென்ஷன் பண்ணுவோம் என்னத்தை, நீர். அப்ப பச்சையம் அடுத்தது என்னது, நீர். பச்சையம் நீர். அடுத்தது என்னொன்று உங்களுக்கு இந்த சூழலின் வெப்பநிலை, இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா குளோபல் வார்மிங், அதாவது சூழலானது என்ன செஞ்சோன்னு போயிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஹீட்டாய் ஹீட்டாய் என்று போகுது. அப்படி இருக்கிறது அதுக்கான பிரதானமான காரணிகளாக நாங்கள் சொல்லுவோம் என்னது, பச்சை வீட்டு வாயுக்கள் சூரியொலியில இந்த வெப்ப கதிர்ப்புகள் அகத்துறிஞ்சி அதை வச்சிருக்கிறபடியால என்னது இந்த குளோபல் வார்மிங் ஆகியோம் நடந்துட்டு போகுது. அதாவது புவியின் வெப்பம் அதிகரிச்சோன்னு போகுதுன்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அதுல செல்வாக்கு செலுத்துற வாயுக்கள் என்று வாயுக்களை பிரதானமாக நாங்கள் கொண்டு வருவோம். அதுல ஒரு ஆளா கார்பனீர் ஆக்சைடு வாயு. அட் த சேம் டைம் நாங்கள் சுவாசத்துக்கு உள்ளெடுக்கிற வாயு ஆக்சிஜன், ஆக்சிஜன் எடுத்துட்டு சுவாசத்தில் என்னது ரிலீஸ் பண்றது என்னது, வெளிச்சுவாசத்தின் போது வெளிவர்ற வாயு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிச்சிருப்பீர்கள் கார்பனீர் ஆக்சைடு. அந்த கார்பன் ஆக்சைடு வளிமண்டலத்துல காணப்படுது. அந்த வளிமண்டலத்துல காணப்படுற கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் இவர் பயன்படுத்துவார். அப்ப கார்பன் ஆக்சைடு வாயும் ஒளித்தொகுப்பு பயன்படுத்த போகுது. அப்ப ஒளித்தொகுப்பு தேவையான விஷயங்கள் உண்டு, பச்சையம் அல்லது குளோரோஃபில், ரெண்டாவது நீர், மூன்றாவது என்ன CO2. அப்ப இந்த பச்சையம் நீர் குளோரோஃபில் இந்த மூன்றுமே இருந்தா ஒளித்தொகுப்பு நடந்துருமா, ரெண்டா பிள்ளைகள் இந்த மூன்றும் இருந்தாலும் ஒளித்தொகுப்பு நடக்காது. இந்த மூன்றும் இருந்தாலும் ஒளித்தொகுப்பு நடக்காது. மிக மிக முக்கியமான இன்னொரு ஆள் இருக்க, அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியஒளி. யாரு, சூரியஒளி. ஒளித்தொகுப்பு தேவையான காரணிகள் நாங்கள் யார யாரை சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சையம், நீர், கார்பன் ஆக்சைடு, அடுத்து என்னத்தை சொல்லுவோம், சூரிய ஒளி. அப்ப ஒளித்தொகுப்பு தேவையான காரணிகள் வேணும்னு சொல்லி அடிக்கடி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா டக்குன்னு நீங்க சொல்லலாம் என்னது, நாலு காரணிகள் பச்சையம், நீர், கார்பன் ஆக்சைடு, சூரிய ஒளி. இதுல எல்லாத்தையும் பாருங்க. அப்போ நீர் என்றது தாவரத்துக்கு, தாவரத்துக்கு உள்ள இருக்குது ஆனா உண்மையா வெளியில இருந்து தான் உள்ளுக்குள்ள போகணும். அப்ப வெளியில இருந்து வர வேண்டிய ஒரு சாமான். நீ ஒரு தாவரமாக உன்னை அசியூம் பண்ணிக்கொள்ளுமோ, அப்ப தாவரத்துக்கு நீர் எங்க இருந்து கிடைக்க போகுது, வெளியில இருந்தா கிடைக்க போகுது. கார்பன் ஆக்சைடு என்ன கிடைக்க போகுது, நீங்க தாவரம்னா வெளியில இருந்தா வளிமண்டலத்துல இருந்தா கார்பன் ஆக்சைடு வெளியில இருந்தா உங்களுக்கு கிடைக்க போகுது. சூரியஒளி பார்த்தாலும் சூரியஒளி வெளியில இருக்க போது, அப்ப வெளியில இருந்தா கிடைக்க போகுது. அப்ப இந்த காரணிகளை அதாவது நீர், கார்பன் ஆக்சைடு, சூரியஒளி மூன்றுமே இந்த வெளியில இருந்தா உங்களுக்கு கிடைக்கணும். அப்ப இந்த நாங்க என்னன்னு சொல்லாம என்றால் ஒளித்தொகுப்பு தேவையான புறக்காரணிகள். நான் கேட்கிற விளங்குதா, அப்ப ஒளித்தொகுப்பு தேவையான இவற்றை நாங்க என்னன்னு சொல்லுவோம், புறக்காரணிகள். அப்படி ஏன் ஒளித்தொகுப்புக்கு அந்த தாவரத்துக்கு வெளியில இருந்துவே கிடைக்கணும். இப்ப கேள்வி இப்படி கேட்கலாம், ஒளித்தொகுப்பு தேவையான புறக்காரணிகள் என்றா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன, நீர், கார்பனீர் ஆக்சைடு, சூரியஒளியம். சரி, ஓகேயா. அடுத்தது இன்னொரு ஆள் தொங்கி ஒன்று இருக்கு, யாரு, பச்சையம் அல்லதுதான் குளோரோஃபில்னு சொல்லுவோம். அப்ப எங்க அது அங்க இருக்குது, நீங்கள்லாம் தாவரம்னா உங்களோட இலைகள் தண்டுகள்ல தானே இருக்க போகுது, பச்சை உருமணிகளுக்குள்ள இருக்க போகுது. சோ அப்ப அது உங்களுக்குள்ளே இருக்குது. அப்ப நாங்க அதை என்னங்க சொல்லுவோம், உங்களுக்குள்ள இருந்தா என்னன்னு சொல்லுவோம், இது வெளியில இருந்தா புறம் என்றால் உங்களுக்குள்ள இருந்தா பெரிக்கூட்ட அகம். அப்ப என்னன்னு சொல்லுவோம், இதை அகக்காரணிகள். அப்ப உங்களுக்கு கேள்வியில என்ன கேட்பாங்க, ஒளித்தொகுப்புக்கு முக்கியமான அல்ல ஒளித்தொகுப்பில் என்னது ஒளித்தொகுப்பு செய்வதற்கு அவசியமான தாவரத்துல காணப்படுற அகக்காரணிகள் எது, அகக்காரணி எது, என்ன சொல்லணும், குளோரோஃபில் அல்லது பச்சையம் சொல்லணும், புறக்காரணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சைடு, நீர், சூரியஒளி. ஓகே, சோ அப்ப ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணிகள் அகக்காரணிகள் புறக்காரணிகள் படிச்சுட்டோம். இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றேன் பாருங்கோ, ஞாபகம் வச்சுக்கொள்ள ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ ஒளித்தொகுப்புல சூரியஒளி முக்கியமானது. இந்த சூரியஒளியில பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் கற்புல கதிர்கள் என்ற ஒரு விஷயம் இருக்குது, கண்ணுக்கு தெரியக்கூடிய கதிர்கள் கற்புல கதிர்கள்னு சொல்லுவோம்.
இந்த கற்புல கதிர்கள்ல எத்தனை நிற கதிர்கள் இருக்குது என்றால் இதுக்கு மேபி நீங்கள் டக்குன்னு சில பேர் சொல்லலாம், சில பேர் சொல்றது கஷ்டப்பட்டவன் இருக்கலாம். ஆனா பாருங்க உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கிற டக்குன்னு ஒரு பதிப்பு வரும். வானவில் எத்தனை நிறம் இருக்குது உடனே சொல்லிருக்கீங்க, என்னது ஏழு நிறங்கள். அப்ப சூரியன் கற்புல கதிர்கள் என்ன அந்த வானவில்ல தோன்றும் நிறங்கள்லாம் ஏழு நிறங்கள். அதை நாங்க சிம்பிளா சொல்லலாம் பிப் ஜியோர்ன்னு சொல்லுவோம். சரிதானே? பிப் ஜியோர், பிப் ஜியோர், வயலட், இண்டிகர், ப்ளூ, கிரீன், ஜெலோ, ஒரேஞ்ச், ரெட். சரிதானே? அப்ப இதுல பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது ஏழு கதிர்கள் என்ன? வயலட், ஊதா, ஐயண்டால் இண்டிகர் கருநீலம், அடுத்தது நீலம், பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு நிற கதிர்கள் என்று சொல்லி ஏழு நிறங்கள் கற்புல நிற ஒளிக்கதிர்கள் சூரிய ஒளியில இருக்கு. இதுல மிக மிக முக்கியமானது இந்த ஒளித்தொகுப்புக்கு ஒளித்தொகுப்பை ஸ்டிமுலேட் பண்ற அல்லது ஒளித்தொகுப்பை மிக கூட்டுற இந்த ஏழு கதிர்கள்ல இந்த கதிர் ஒளித்தொகுப்புக்கு மிக மிக முக்கியமானது அப்படி மேபி கேட்டா பெரும்பாலான பிள்ளைகள் டக்குன்னு சொல்றது ஒளித்தொகுப்பு அவர்களுக்கு பச்சை தான் நான் பெறும். பெரும்பாலான பிள்ளைகள் என்னத்த சொல்லிருந்தா பச்சை என்று போட்டுருக்கலாம். இல்ல பிள்ளைகள் பச்சை என்று போடாதீங்கோ, பச்சை இல்ல. அப்ப வேற ரெண்டு கதிர்கள் அப்பா இந்த ஏழு கதிர்ல ரெண்டு கதிர் இந்த ஒளித்தொகுப்புல என்னது கூடுதலான செல்வாக்கு செலுத்து. அப்ப ஒளித்தொகுப்பில் கூடுதல் செல்வாக்கு செலுத்துற சூரிய ஒளியின் கற்புல கதிர்கள் எவை என்று சொல்லி கேட்கலாம். அப்ப கேட்டா அது என்னென்ன ஈஸியா நாம் வச்சுக்கொள்ளணும் என்னது ஒன்று ரெட்டும் அடுத்தது ப்ளூவும். அப்ப சிவப்பு நீல கதிர்கள் சிவப்பு கதிர் அடுத்தது நீல கதிர்கள் பாத்தியன்னு சொன்னால் இந்த ஒளித்தொகுப்புல கூடுதலான செல்வாக்கு செலுத்தினோம். ஓகேயா? நான் கேட்கிற விளங்குதா? அப்ப ஒளித்தொகுப்புண்டா நாங்கள் ஒளித்தொகுப்புன்றது பாத்தியன்னு சொன்னா இந்த தாவரங்கள் உணவை தொகுக்கிற செயல்முறையை ஒளித்தொகுப்புண்டு சிம்பிளா சொன்னாங்கள். அதுக்கு பிறகு அந்த ஒளித்தொகுப்புக்கு தேவையான காரணிகள் அகக்காரணிகள் புறக்காரணிகள் என்று பிரிச்சினாங்க. அதுல சூரியொளி மிக மிக முக்கியம் என்று சொல்லி பார்த்து அந்த சூரியொளியில கற்புல கதிர்கள் ஏழு இருக்குது. இருந்த போதிலும் அதுல சிவப்பு மற்றும் நீல கதிர்கள் ஒளித்தொகுப்புல கூடுதல் செல்வாக்கு செலுத்துது என்றது பற்றி நாங்கள் பார்த்தோம். ஓகே, இப்ப இருந்து இவெல்லாம் ஒரு நார்மலான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாச்சு. இதுல இருந்து ஒளித்தொகுப்புண்ட வரை விளக்கணத்தை சிறப்பாக கட்டி எழுப்ப எங்களால முடியுமாண்டு நாங்களோட தான் பார்ப்போம். என்ன ஒளித்தொகுப்புண்ட டெபினிஷனை நாங்கள் சிறப்பாக கட்டி எழுப்ப எங்களால முடியுமாண்டு ஒரு தான் ட்ரை பண்ணி பார்ப்போமா? அப்ப ஒளித்தொகுப்புண்டா என்னது இந்த நாளுக்குள்ள ஒளித்தொகுப்புண்ட டெபினிஷனை முடிச்சிடலாம். என்னென்று பாருங்க, ஒளித்தொகுப்பு தேவையான காரணிகள் என்ன? பச்சையம், நீர், காமரம் சேர்த்து சூரிய ஒளி. சோ இந்த காரணிகளை எப்படி நாங்கள் என்ன செய்யப்படுறோம் நீங்களாக்கி ஒரு ஒளித்தொகுப்புண்ட சமன்பாடு சாரி ஒளித்தொகுப்புண்ட டெபினிஷன் கொண்டு வர போறோம்னு பாருங்க. இந்த டெபினிஷனுக்கு உங்களை நீங்கள் என்ன மாத்தி மாத்தி யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு தாவரம் என்று யோசிச்சு கொள்ளுங்க. அப்ப நீங்கள் என்ன தாவரம்? பச்சைன்ற தாவரம். அப்ப நாங்கள் என் டெபினிஷன் அங்கிருந்தே தொடங்குவோம், உங்களிலிருந்தே தொடங்குவோம். என்னென்று பச்சை நிற தாவரங்கள் என்னோட சேர்ந்து நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் விளங்கக்கூடிய இருக்கு. அப்ப பச்சை நிற தாவரங்கள் சூரியொளி முன்னிலையில் மேல என்ன இருக்கும்? சூரியொளி. அப்ப சூரியொளி முன்னிலையில் மண் கீழே என்னது? மண் இருக்கும். மண்ணில் இருந்து நீரையும் வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைட்டையும் பெற்று உணவு தொகுக்கின்ற செயன்முறை ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம். பச்சை நிற தாவரங்கள் சூரியொளி முன்னிலையில மண்ணிலிருந்து நீரையும் வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைட்டையும் பெற்று உணவு தொகுக்கின்ற செயன்முறை ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம். என்னோட சேர்ந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க திருப்பி லாஸ்டா. பச்சை நிற தாவரங்கள் சூரியொளி முன்னிலையில் மண்ணிலிருந்து நீரையும் வளிமண்டலத்திலிருந்து கார்பன் ஆக்சைட்டையும் பெற்று உணவு தொகுக்கின்ற செயன்முறை ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம். அப்ப இந்த டெபினிஷனை அழகாக நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சும்மா நார்மலா இந்த இவ்வளவு நேரம் இருந்ததை நீங்கள் வச்சு ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்றாவே கிளாஸ்ல இருப்பதன் ஊடாக அந்த டெபினிஷனை நீங்களே கட்டி எழுப்பிக் கொள்ளக்கூடியாரு. பச்சை நிற தாவரங்கள் சூரியொளி முன்னிலையில மண்ணிலிருந்து நீரையும் வளிமண்டலத்திலிருந்து கார்பன் ஆக்சைட்டையும் பெற்று உணவு தொகுக்கின்ற செயல்முறை ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம். ஓகேயா? அப்ப நாங்கள் என்னது டெபினிஷன் எழுதியாச்சு. இதுல மிக மிக முக்கியமானது இதுல ஒரு சக்தி நிலை மாற்றம் ஒன்று நடக்குது. பாருங்க, இங்க ஒளித்தொகுப்புக்கு மிக மிக முக்கியமான சக்தி யாரு? சூரிய சக்தி. அப்ப ஒளித்தொகுப்புக்கு முக்கியமான சக்தி என்னது? சூரிய ஒளிச்சக்தி. சூரிய ஒளிச்சக்தி, சூரிய ஒளிச்சக்தி. இப்ப சூரிய ஒளிச்சக்தி மிக மிக முக்கியமானது. அப்ப அந்த சூரிய சக்தி ஒளிச்சக்தியை வச்சுத்தான் என்ன செய்ய போகுது? தாவரங்கள் உணவு தொகுக்குது. உமா இல்லையா? அவங்க உணவு தொகுக்கு. அதைத்தானப்பா நாங்கள் என்னது பழமா மாம்பழமா பப்பா பழமா
உருளைக்கிழங்கா மரவள்ளிக்கிழங்கா வெள்ளாரையா என்ன செய்யறோம் நாங்கள் பிரிச்சு சாப்பிட்டோம் இருக்கோம். அதுல இருக்க உணவு என்ன ஒரு சூரியொலியின் மூலம் சூரிய ஒளி சக்தியிலிருந்து தொகுக்கப்பட்ட அந்த உணவை தான் நாங்க என்ன செய்யறோம் சாப்பிட்டோம் இருக்கிறோம். அப்ப அந்த உணவுகள்ல என்ன சக்தி இருக்குது, உணவுகளில் என்ன சக்தி இருக்குன்னா டக்குன்னு சொல்ல தெரியும். நீங்க சோறு சாப்பிட்டாலும் சரி, அல்ல இடியப்பம் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பழம் சாப்பிட்டாலும் சரி, அல்லது கிழங்கு சாப்பிட்டாலும் சரி, பருப்பு சாப்பிட்டாலும் சரி, அதுல என்ன சக்தி இருக்குன்னு சொல்லி கேட்டா டக்குன்னு நீங்க சொல்லணும், இரசாயன சக்தி. அப்ப ஒளித்தொகுப்பின் போது நடைபெறுற சக்தி நிலை மாற்றம் என்னென்றால் சூரிய சக்தியில இருக்கிற சூரிய ஒளி சக்தி நிலை மாற்றம் குறிப்பிடுறீங்களா அம்புக்குறி என்று போடுவோம். அம்புக்குறி உணவுகள் என்ன சக்தியா பாதிக்கப்படும், இரசாயன சக்தியாக பாதிக்கப்படும், இரசாயன சக்தி. அப்ப பாருங்க ஒளித்தொகுப்புண்ட டெபினிஷனை நீங்கள் ஏற்கல இதையும் சேர்த்தளிங்கன்னா சூப்பர்ப் டெபினிஷனா இருக்கு. என்னென்று பச்சிற தாவரங்கள் சூரியொளி முன்னிலையில் மண்ணில் இருந்து நீரையும் வளிமண்டலத்தில் இருந்து கார்பன் ஆக்சைடையும் பெற்று உணவு தொகுக்கின்ற செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். இதன் போது சூரிய ஒளி சக்தியானது இரசாயன சக்தியாக தாவரங்களில் பதிக்கப்படுகின்றது. ஒளித்தொகுப்பு தேவையான காரணிகள் சூரியொளி, நீர், கார்பன் ஆக்சைடு, பச்சையம். அதுல பச்சையமாக காரணி மிச்சம் எல்லாமே புறக்காரணிகள். அங்கிகளை இருவகையா பிரிச்சோம், தட்போசணிகள் பிறபோசணிகள் என்று நாங்கள் பிரிச்சோம். தட்போசணிகளுக்குள்ள தாவரங்கள் அல்காக்கள் சயனோபாக்டீரியாக்கள் வரும், பிறபோசணிகளுக்கு உதாரணம் எங்களுக்கு தெரியும். ஓகே ரைட். அப்ப இதுல இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பார்த்தா மிக மிக முக்கியமான ஒரு கன்செப்ட், இந்த ஒளித்தொகுப்புல நடக்கிற சக்தி நிலை மாற்றத்துக்கு அடுத்தபடியாக நாங்க பார்க்க போறோம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒளித்தொகுப்புன்ற சமன்பாடு. ஒளித்தொகுப்புன்ற சமன்பாட்டுல பிள்ளையிலே ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்க போறோம். ஒளித்தொகுப்புன்ற சமன்பாடுல என்ன செய்ய போறோம், ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளித்தொகுப்புன்ற சொற்சமன்பாடும் பார்க்க போறோம், ஒளித்தொகுப்புன்ற சொற்சமன்பாட்டையும் பார்க்க போறோம், ஒளித்தொகுப்புன்ற இரசாயன சமன்பாட்டையும் பார்க்க போறோம். முதலாவது சொற்சமன்பாடு. ஒளித்தொகுப்புக்கு என்னென்ன காரணி தேவையோ அதை வச்ச உடனே நாங்க என்ன செய்ய போறோம், இந்த சொற்சமன்பாடு, ஒளித்தொகுப்பின் சொற்சமன்பாடு என்னன்னு சொன்னால் ஒளித்தொகுப்புக்கு என்ன தேவை, கார்பன் ஆக்சைடு தேவை, நீர் தேவை, சூரியொளி தேவை. அப்ப நாங்கள் அடுத்தது பச்சையும் தேவை. இதோ அத்தையும் பச்சு அந்த சொற்சமன்பாடு எழுத போறோம். என்னண்டு ஒளித்தொகுப்பு சமன் கார்பனீர் ஆக்சைடு, கார்பனீர் ஆக்சைடு சக என்ன தேவை, நீர் தேவை. ரெண்டாவது நீர், அடுத்ததா ஒரு அம்புக்குறி என்று போட்டு அடுத்த காரணி என்னது சூரியன், அப்ப சூரியொளி. அப்ப கார்பன் ஆக்சைடு சக நீர், அடுத்து என்ன போட்டுட்டோம், சூரியொளி. அடுத்த இதுல என்ன போடையில, நீர் போட்டுட்டோம், கார்பன் ஆக்சைடு போட்டுட்டோம், சூரியல் போட்டுட்டோம், மேல போடையில பச்சையம். அப்ப அவர் எழுத போறோம் இந்த என்னது அம்புக்குறி கீழே பச்சையம், மேல பச்சையத்தை போட்டு கீழே சூரியொலி போட்டாலும் பிரச்சனை இல்லை பச்சையம். அப்ப கார்பன் ஆக்சைடு சக நீர் அம்புக்குறி சூரியொலியுங்கள் பச்சையம், இதுகெல்லாம் தேவை. அப்ப ஒளித்தொகுப்புக்கு தேவையான காரணிகள் இவெல்லாம் ஒளியாச்சு. இதுல உருவலை எல்லாத்தையும் தாவரத்துக்கு கொடுத்தா ஒளித்தொகுப்பின் மூலம் என்ன தொகை உற்பத்தி செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாம் போனீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட ஹவுஸ் எல்லாம் உங்களுக்கு ஓடுறதுக்கு பாயறதுக்கு முதல்ல என்ன தருவாங்க, டக்கண்டு ஒரு சின்ன பேக்கெட்ல அச்சான் பிள்ளைல என்னது குளுக்கோஸ் தருவாங்க. அதுதான் ஒளித்தொகுப்புண்ட விளைபொருள், பிரதான விளைபொருள் குளுக்கோஸ். ஒளித்தொகுப்புண்ட பிரதான விளைபொருள் எது, குளுக்கோஸ். குளுக்கோஸ் மட்டும் இல்ல, நாங்கள் சுவாசிப்பதற்கு தேவையான வாயு எது, ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனையும் அதை என்ன செய்ய மாட்டால் தந்து கொள்ளும். அப்ப ஆக்சிஜன், அப்ப பாருங்க இதுதான் நம்ம ஒளித்தொகுப்புண்ட சொற்சமன்பாடு. ஈஸியா இருக்கொண்டு பாருங்க, கார்பன் ஆக்சைடு சக நீர் அம்புக்குறி சூரியொலியுங்கள் பச்சையம், என்ன வருது குளுக்கோஸ் சக ஆக்சிஜன். அப்ப இதுல அப்போ மிக மிக முக்கியமானது இந்த குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் சொல்லுவோம் விளைவுகள் சொல்லி, என்ன அம்புக்குறி இங்கால வந்தா விளைவுகள். இவெல்லாம் யாரு, தாக்கிகள், அதாவது கார்பன் ஆக்சைடு நீர் சூரியொலி பச்சையம் எல்லாம் எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். அதை குடுக்கல குளுக்கோஸும் ஆக்சிஜனும் எங்களுக்கு விளைபொருட்களாக வருது. அப்ப விளைபொருட்கள்ல வந்ததுன்னு சொன்னால் இந்த விளைபொருட்களை நாங்க இரண்டு வகையா பார்க்க போறோம். ஒன்றை பாப் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா பிரதானமான விளைபொருள். அப்ப அடிக்கடி கேட்பாங்க ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் எது, ரெண்டா என்னது சாப்பாடு தான் முக்கியம். இப்ப இது சாப்பாடு வர போறாரு குளுக்கோஸ். அப்ப இதை நாங்க சொல்லுவோம் என்னண்டு பிரதான விளைபொருள் உண்டு, என்னன்னு சொல்லுவோம் பிரதான விளைபொருள், பிரதான விளைபொருள். அப்ப ஒளித்தொகுப்புல பிரதான விளைபொருள் எது, குளுக்கோஸ். அப்ப ஆக்சிஜன் அப்ப பிரதான விளைபொருள் இல்லையா, அப்ப சுவாசத்துக்கு எல்லாம் தேவையே அப்ப பிரதான என்னது விளைபொருள் இல்லையாண்டா, இல்ல நாங்கள் என்ன சொல்லுவோம் குளுக்கோஸ் தான் பிரதான விளை, ஒளித்தொகுப்புன்ற உணவு தொகுக்கிறதுக்காக நடக்கிறது. அப்ப
ஒளித்தோப்பின் போது பிரதான விளைபொருள் குளுக்கோஸ் அப்ப ஆக்சிஜனை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி பக்க விளைபொருள் என்னண்டு பக்க விளைபொருள் சொல்லுவோம் ஓகேயா அப்ப ஒளித்தோப்பண்ட என்னண்டு பார்த்தனாங்க ஒளித்தோப்புக்கு தேவையான காரணிகள்ல அகக்காரணிகள் புறக்காரணிகள் படிச்ச நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஒளித்தோப்புண்ட சமன்பாடு ஒளித்தோப்புண்ட சமன்பாடுலயும் ரெண்டு சமன்பாடு இருக்குன்னு சொன்னா ஒன்று என்னது சொற்சமன்பாடு அடுத்தா பார்க்க போறோம் என்னது இரசாயன சமன்பாடு இரசாயன சமன்பாடு பார்க்கறதுக்கு முன்னாடி சொற்சமன்பாடு என்ன கார்பன் ஆக்சைடு சக நீர் அம்புக்குறி சூரியொலியங்கள் பச்சையம் குளுக்கோஸ் சக ஆக்சிஜன் ஓகே சோ இனி நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சொற்சமன்பாட்டுக்கான இரசாயன சமன்பாடு இரசாயன சமன்பாடு இரசாயன சமன்பாடு இதுக்கான இரசாயன சமன்பாடுண்டா இது என்னது இரசாயன சூத்திரங்களை வச்சு அமைக்கிறது கார்பன் ஆக்சைடுன்ற சூத்திரம் உங்களுக்கு தெரியும் என்னது CO2 அதே மாதிரி நீரின் சூத்திரம் என்ன H2O அம்புக்குறி சூரியலிங்கள் பச்சையம் என்றது பாத்தீங்கன்னா என்னது அதுக்கு சூத்திரம் நீங்கள் இல்ல அது அப்ப நீங்க எழுதணும்னு சொன்னா சூரியலிங்கள் பச்சையம் என்று தமிழ்ல தான் எழுதணுமா சூரியலிங்கள் பச்சையம் அல்லது சூரியலிங்கள் குளோரோஃபில் நீங்க எழுதுவீங்க ஆனா இரசாயன சமன்பாடுல அதை எழுத வேண்டிய அவசியம் இல்ல எழுதினாலும் பிழை இல்லை ரைட்டானே அப்ப நீங்க எழுதி இல்ல எழுதலாம் இல்ல என்ன விடுங்கோ நான் என்னது உங்களோட மேபி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன் சூரியொலியங்கள் பச்சையம் போடுறேன் பட் அதை எங்கள் நீங்க என்ன செய்ய தேவையில்லை இரசாயன சமன்பாடுல அதை காட்டணும்ன்ற தேவை இல்லை காட்டினா பிள்ளை இல்லை உங்களோட விருப்பம் காட்டுறது நல்லம் ரைட் அப்ப CO2 சக H2O அடுத்து என்ன பிரதான விளைபொருளா வருது குளுக்கோஸ் அப்ப குளுக்கோஸ் சூத்திரம் என்ன குளுக்கோஸ் சூத்திரம் C6H12O6 C6H12O6 இது தெரிஞ்சிருக்கணும் என்னது இரசாயன சமன்பாடு ஐ ஜாலி எழுதிட்டு வருவீங்கள் ஆனா உங்களுக்கு மார்க்ஸ் வராது ஏன் ஏனென்றால் இரசாயன சமன்பாடு எழுதினோம் என்றால் இங்கால தாக்கத்தை அம்புக்குறி இங்காலையும் அங்காலையும் பார்த்தீங்கன்னா அம்புக்குறிக்கு இங்க என்னது இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிற ஒவ்வொரு கூறுகளும் சமப்படுத்தி இருக்கணும் ரைட்டானே அப்படி சமப்படுத்தி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரப்போம் அப்ப இப்படி போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா ஐ ஜாலி என்று இருக்காதீங்க என்ன செய்யணும் சொற்சமன்பாடுல ஒரு இஷ்யூவும் இல்லை அதுல சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ன தமிழ்ல எழுதுறீங்கள அப்ப அதுல சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பட் இரசாயன சமன்பாடு வரைக்குல இங்காலையும் அதாவது தாக்கின்ற என்ன அம்புக்குறின்ற இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிற கூறுகள் ஒவ்வொன்றையும் நீங்க என்ன செய்ய மாட்டால் சமப்படுத்தி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க கார்பன் என்ன எத்தனை இருக்குது கார்பன் ஒன்றுதான் இருக்கு ஆனா இங்க எத்தனை இருக்கு சிஎன்டா கார்பன் எத்தனை இருக்கு ஆறு இருக்கு அப்ப சமப்படுத்த மாட்டா என்ன செய்வோம் இதுக்கு முன்னால ஆறு போட்டா சரி அப்ப ஆறு சரி இப்ப இங்க ஐதர்சன் எத்தனை இருக்குது ஐதர்சன் பாருங்க டென் ஐதர்சன் இருக்கு இங்க எத்தனை ஐதர்சன் இருக்கு எச் ஐதர்சன் எச் என்ன டென் ஐதர்சன் இருக்கு அப்ப எத்தனை போட்டா பன்னெண்டு வரும் அப்ப ஆறு போட்டா ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்ப சரி அப்ப காபனையும் சமப்படுத்தியாச்சு ஐதர்சனையும் சமப்படுத்தியாச்சு அப்புறம் என்ன பார்க்கணும் ஆக்சிஜனை சமப்படுத்தி பார்க்கணும் இங்கால எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் இங்க பாருங்க என்னது ஆறு ஆக்சிஜனுக்குள்ள ஆறு இருக்குது இங்கால டென் இருக்குது இருக்கட்டும் இங்க பாப்போம் என்னது ரெண்டு ஆக்சிஜன் முன்னால் ஆறு இருக்கு அப்ப பன்னெண்டு பன்னெண்டு ஆக்சிஜன் இருக்குது இங்க பன்னெண்டு ஆக்சிஜன் இருக்குது இங்க ஒரு ஆக்சிஜன் அதுக்கு முன்னால் ஆறு இருக்குன்றபடியால பெருக்கணும் பிள்ளைல அப்போ ஆறு ஒன்று ஆறு அப்ப இங்க ஆறு அப்ப டோட்டலா கூட்டினா எத்தனை இங்கால 18 ஆக்சிஜன் இருக்குது என்ன ஆனா இங்கால எத்தனை இருக்குது இதுல ஆறு இருக்கு இதுல எந்த குழப்பமும் செய்யக்கூடாது குழப்பம் செஞ்சுட்டீங்கன்னா திருப்பி கார்பனை மேதர்சனை மாற்றம் செய்ய வேண்டி வரப்போகுது அப்ப இதுல மாற்றம் செய்ய வேணாமல் இதுக்குள்ள இருக்கிறதுல மாற்றம் செஞ்சு பார்ப்போம் இங்க ஆறு இருக்குது மிச்சம் எத்தனை பெறணும் எங்களுக்கு டோட்டல் 18 ஆக்சிஜன் பெறணும் இங்க ஆறு ஆக்சிஜன் இருக்குது அப்ப 18 ஆறு போனா 12 ஆக்சிஜன் தேவையா இருக்குது அப்ப இதுல என்ன போட்டா 12 வரும் வெரி குட் ஆறு போட்டா ஆறு ரெண்டு 12 இப்ப பாருங்க C6CO2 + 6H2O will give C6H12O6 + 6O2 என்று சொல்லுவோம் இதுதான் என்னது இரசாயன சமன்பாடு அப்ப உங்களுக்கு ஒளித்தோப்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒளித்தோப்புல என்னது சொற்சமன்பாடும் தெரிஞ்சிருக்கணும் இரசாயன சமன்பாடும் தெரிஞ்சிருக்கணும் CO2 + 6H2O பில் ஹீப் அம்புக்குரிய நாங்க பில் ஹீப்னு சொல்லுவோம் பில் ஹீப் C6H12O6 + 6O2 இதுல என்னது குளுக்கோஸ் இரசாயன சூத்திரத்தை தருகண்டா டக்குன்னு உப்ப படிச்சிட்டோம் பாருங்க என்னது C6H12O6 ரைட்டானே ஓகே அப்ப பின்ன பிரதான விளைபொருள் எது குளுக்கோஸ் பக்க விளைபொருள் எது ஆக்சிஜன் ஓகே ரைட்டா சரி அப்ப இந்த தாவரங்கள்ல பச்சை தாவரங்கள்ல ஒளித்தோப்பின் போது குளுக்கோசு தான் பிள்ளையிலே உற்பத்தி செய்யப்படுது
எங்க உற்பத்தி செய்யப்படுது என்றால் எங்க பச்சையம் இருக்குதோ அங்க உற்பத்தி செய்யப்படுது. அப்ப கேள்வி கேட்கலாம், தாவரங்களில் உணவு எந்த கலப்புண்ணங்களுக்குள்ள உற்பத்தி செய்யப்படுகிறது அல்லது ஒளித்தோப்பு எந்த கலப்புண்ணத்துக்குள்ள நடக்குது என்றால், மிக மிக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் பச்சைய உருமணி இல்ல எங்க பச்சைய உருமணி பச்சைய உருமணி. அப்ப பச்சைய உருமணி என்ற பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இரட்டை மென் செவ்வால வரிவிப்புடைய கலப்புண்ணங்கம். இரட்டை மென் செவ்வால வரிவிப்புடைய கலப்புண்ணங்கங்கள் வேற நாங்கள் என்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, கலத்தை பொறுத்த வரைக்கும் கரு காணப்பட போகுது, இலைமணி காணப்பட போகுது, அடுத்தது இங்க பச்சை உருமணி. அப்ப இந்த மூன்றும் பிரதானமாக ரெண்டு மென் செவ்வால சூழப்பட்டது, அப்ப எல்லைப்படுத்தப்பட்டது. அப்ப இரட்டை மென் செவ்வால் சூழப்பட்ட கலப்புண்ணங்கங்கள் என்ற கரு இலைமணி பச்சை உருமணி. அதுல இந்த ஒளித்தோப்பு என்ற கன்செப்ட் வந்தபடியால ஒளித்தோப்பு எங்க நடக்கும் என்றால் பச்சைய உருமணியில. பச்சை உருமணியில எத்தனை கலப்புண்ண கலமென்சவ் இருக்குது? ரெண்டு கலமென்சவ் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, இந்த தைலகாய்ட் மென்சவுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டொட்டா நான் காட்டுறேன் இதுல, அதைத்தான் நான் சொல்ல வேண்டியது பச்சையம் காணப்பட போகுது. இந்த பச்சையத்துக்குள்ளான என்ன செய்யப்போனால் ஒளித்தோப்பு நடக்கும். அப்ப இங்க பச்சை உருமணி என்ற கலப்புண்ணத்துக்குள்ளான ஒளித்தோப்பு நடக்குது என்ற கன்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இது நாங்க தனிய கலப்புண்ணங்கம் என்ற பாடம் தனியா கொண்டு வரீங்களா, இதை பற்றி வடிவா டீப்பா பார்ப்போம். இப்ப அதுக்குள்ள நான் போக்கஸ் பண்ணி போக விரும்பல. எனிஹா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, தாவரங்களை பொறுத்த வரைக்கும் எங்க ஒளித்தோப்பு நடக்குது, எந்த கலப்புணக்கத்தில் ஒளித்தோப்பு நடக்குன்ற பச்சை உருமணியில் ஒளித்தோப்பு நடக்குது. அந்த பச்சை உருமணி இரட்டை மென்சவு வரிவிப்புடையது என்ற தெரிஞ்சிருக்கணும். அதுல இருக்க தைலகாய்ட் மென்சவுகளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா என்னது பச்சையம் காணப்படுது என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த மிச்சம் வழியில இருக்க பஞ்சனி அதுல எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து நாங்கள் வேற வேற நாங்கள் பார்ப்போம். அப்ப ஒளித்தோப்புண்ட என்னென்று படிச்ச நாங்கள், ஒளித்தோப்புண்ட அகக்காரணிகள் புறக்காரணிகள் படிச்ச நாங்கள், ஒளித்தோப்புண்ட சொற்சமன்பாடு படிச்ச நாங்கள், விவசாயன சமன்பாடு படிச்ச நாங்கள், ஒளித்தோப்பு எந்த கலப்பு நாங்கத்தில் நடக்கும், பச்சை உருமணியில நடக்கும், பச்சை உருமணி எத்தனை மென் செவ்வால் வரிவுப்புடையது, இரட்டை மென் செவ்வால் வரிவுப்புடைய என்ற கன்செப்ட் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். உப்ப இந்த ஒளித்தோப்பு தேவையான காரணிகளாக இந்த நீர், கார்பன் ஆக்சைடு, அடுத்தது சூரியொலி எல்லாமே என்னென்ன அந்த தாவரத்தால அகத்துறிஞ்சப்படுது என்ற கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நீர் என்று எடுத்துக்கொண்டால், ஒளித்தோப்புல நீர் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மண்ணில இருக்கிற நீர் தாவரத்தின் எதால போகுது, இதுதான் தாவரம் என்று நீங்கள் யோசிக்கணும்னு சொன்னால் தாவரத்தின் என்ன செய்ய போகுது, வேர்மயிர் கலங்களின் ஊடாக. அப்ப கேள்வி கேட்கலாம், இந்த நீர் எதால போகுது, தாவரங்களின் வேர்மயிர் கலங்களின் ஊடாக. வேர்மய கலங்களின் ஊடாக போயிட்டு அங்க கடைசியா போயிட்டு என்ன செய்யணும்னா, தாவரத்தின் நீர் செல்ற ட்ரக் கால் கலம் அல்லது காலிலேயம், காலிலேயத்தின் ஊடாக காலிலேயத்துக்குள்ள கொண்டு செல்லப்படும். அப்ப வேர்மய கலங்களின் ஊடாக நீர் அகத்துறிஞ்சப்படும். என்ன முறையிலே என்றா, பிரசாரண முறை. அது மிக மிக முக்கியம். அப்ப நீரானது தாவரத்துக்கு என்ன முறை மூலம் அகத்துறிஞ்சப்படுது என்று கேட்டால், பிரசாரணம். என்ன சொல்லணும், பிரசாரண முறை மூலமாக என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகத்துறிஞ்சப்படுது. பிரசாரணம், பிரசாரணம் என்றா என்ன, நீரழுத்தம் கூடிய இடத்திலிருந்து நீரழுத்தம் குறைஞ்ச இடத்தை நோக்கி ஒரு பங்கீடு போடும் மென்சவினூடாக நீர் மூலக்கூறுகள் அகத்துறிஞ்சப்படுவதை பிரசாரணம் என்று சொல்லுவோம். அப்ப நீரானது வேர்மய கலங்களினூடாக பிரசாரண முறை மூலம் போகுது என்ற கருத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. அடுத்தது கார்பன் ஆக்சைட்டை பாத்தீங்கன்னு சொன்னா, இலையில கணக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலை வாய்கள் காணப்படுது. என்னது, இலையில கணக்க இலைவாய்கள் இருக்கு, அதாவது இரண்டு காவற்கலங்களினால் எல்லைப்படுத்தப்பட்டு காணப்படும். அதை நாங்க சொல்லுவோம் என்னென்று இலைவாய்கள் என்று சொல்லுவோம். இந்த இதை ஓட்ட ஹோல்ஸ் உங்களுக்கு முகத்தில் ஓட்டு இருக்கிற மாதிரி இலைவாய்கள் கணக்க தாவரங்கள இலைகள்ல காணப்படும், தண்டுகள் எல்லாம் காணப்படும். அப்ப இலைவாய்கள், இலைவாய் பட்டை வாய்கள் எல்லாம் நாங்க சொல்லுவோம். சோ இலைவாய், இந்த இலைவாயின் ஊடாகத்தான் வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் ஆக்சைடு உள்ளுக்குள்ள போக போகுது. விளங்குதா? சோ வளிமண்டலத்தில் இந்த ரெண்டு இதை ரெண்டும் என்னது, காவற்கலம், காவற்கலம், இந்த காவற்கலங்கள் இரண்டு காவற்கலங்களால் எல்லைப்படுத்தப்பட்ட அந்த ஹோலை நாங்க சொல்லுவோம் இலைவாயின்னு சொல்லி. அந்த இலைவாய்களின் ஊடாக கார்பன் ஆக்சைடு போகுது. என்ன முறை மூலம் என்றால் பரவல். என்ன முறை மூலம், பரவல் முறை மூலமாக என்ன செய்தன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சைடு போகுது. இதுதானே கார்பன் ஆக்சைடு. அப்ப ரெண்டும் மிக மிக முக்கியம். நீர் பிரசாரணம் மூலம் போது கார்பன் ஆக்சைடு வாய், இலைவாய்களின் ஊடாக என்ன செய்ய வளிமண்டலத்திலிருந்து இலைவாயின் ஊடாக பரவல் மூலமாக உள்ளுக்குள்ள போகுது. இப்ப இன்னொரு விஷயம் நாங்கள் படிச்சாங்க சூரியொலி. என்ன இந்த சூரியொலி யாரால அப்சர்வ் பண்ணப்படும் சொல்லி பார்த்திருந்தால், இந்த தாவரத்தின் காணப்படுற தாவரத்தின் இலையிலேயோ அல்லது தண்டிலேயோ காணப்படுற பச்சையங்களினால் அகத்துறிஞ்சப்படும் அல்லது குளோரோஃபில்லால் அகத்துறிஞ்சப்படும், பிடிச்சு வச்சிருக்கப்படும். அப்ப அந்த இந்த மூன்று விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீரானது வேர்மயிர் கலங்களின் ஊடாக பிரசாரணம் மூலமாக அகத்துறிஞ்சப்படும் என்றும்,
கார்பன் ஆக்சைடு வாயு இலைவாய்களின் ஊடாக, இலைகளின் காணப்படுகின்ற இலைவாய்களின் ஊடாக பரவல் மூலம் உள்ளுக்கு போக வேண்டும். இந்த சூரிய ஒளியானது தாவர இலைகள்ல, பிரதானமாக தாவர இலைகள்ல காணப்படுற பச்சையங்களினால அகத்துறிஞ்சப்பட்டு வைத்துக் கொள்ளும் என்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல உற்பத்தியாக்கப்படுற இந்த குளுக்கோஸ் ஆனது தற்காலிகமாக இலைகளில் என்னவாக சேமிக்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் மாப்பொருளாக சேமிக்கப்படும், மாப்பொருளாக சேமிக்கப்படும். பிறகு அப்படியே மாப்பொருளா இருக்குமாண்டா இல்ல, மற்ற ஏனைய இடங்களுக்கு கொண்டு செல்லணும். ஏனைய இடங்களுக்கு கொண்டு செல்லணும்டா அது என்ன கன்வெர்ட் ஆக மாட்டா, அதுல ஃபுல்லா கன்வெர்ட் ஆக மாட்டோம் இல்ல, அதுல கொஞ்சம் பார்ட்ஸ் கன்வெர்ட் ஆக நேரம்டா. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், புதிய இளையத்தினூடாகத்தான் உணவு கொண்டு செல்லப்படும். தாவரத்துல ரெண்டு பிரதானமான நிலை இளையங்கள் காணப்படுது, ஒன்று கால் இளையம் பிள்ளையிலே, ரெண்டாவது புதிய இளையம். காலிலேயத்தினூடாக நீரும் கனியப்பும் கொண்டு செல்லப்படும். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா சொன்னாங்க, பெமேக்கிலிருந்து மேல் நோக்கி திசையில காலிலேயத்தினூடாக நீரும் கனிப்பும் கொண்டு செல்லப்படும். புதிய இளையத்தினூடாக என்று பாக்கல, இரு திசைகளிலும், அதாவது கீழிருந்து மேல் இருந்தாலும் சரி, மேலிருந்து கீழா இருந்தாலும் சரி, புதிய இளையத்தினூடாக தாவரத்தில உணவு கொண்டு செல்லப்படும். அப்ப உணவு என்றா என்ன நிலையில கொண்டு செல்லப்படும்னா, சுக்ரோசு கரைசு. அப்ப உற்பத்தி ஒளித்தோப்பின் போதும் உற்பத்தியாக்கப்பட்ட அந்த குளுக்கோஸ் தற்காலிகமாக மாப்பொருளாக சேமிக்கப்பட்டிருந்தாலும் அது கடத்தப்படையில உடியலத்தினுடா கடத்தப்படணும் என்றால் என்ன என்ன நிலைக்கு மாறும், சுக்ரோசு கரைசலாக மாறும். சுக்ரோசு கரைசல், சுக்ரோசு கரைசல் என்றா இந்த குளுக்கோஸ், அது இந்த சூத்திரம் அழுதேக்குல, இந்த குளுக்கோஸின் சமன்பாடு இருக்குதான், இரசாயன சமன்பாடு, அதை டெண்டால பெருக்கிட்டு ஒரு நீர் மூலக்கூறு எழுத்து விட்டோம்னா அந்த சமன்பாடு வந்துடும். அதாவது குளுக்கோஸின் சுக்ரோசின் இரசாயன குறியீடு எழுதுறோம் சி பன்னெண்டு ஹெச், உண்மையை டபுள் ஆக்கினோம் என்னது 24 வெறும் ஹெச் டூ ஒன்றைக்குள் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப அதை கழிக்க போறீங்க. அப்ப 22 அடுத்தது ஓண்டா ரெண்டால பிரிக்கல 12 வெறும், 12 வரைக்கும் ஹெச் டூல ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அப்ப அதை கழிக்க போறீங்க என்னது ஓ 11. அப்ப இது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கணும், அதாவது சுக்ரோஸ் என்பது சி 12 ஹெச் 22 ஓ 11. அது பாடமாக்கி கொண்டு இருக்கிறதுல குளுக்கோஸ், அதாவது இரண்டு சுக்ரோஸ் என்றது இரு சக்கரைட், குளுக்கோஸ் என்றது ஒரு சக்கரைட்டுகள், இரண்டு ஒரு சக்கரைட்டுகள் இணையும் போது ஒரு நீர் மூலக்கூறு விளக்கப்படும் என்ற கன்செப்ட் தான் இது. அப்ப சுக்ரோஸ் என்ற சூத்திரம் சி 12 ஹெச் 22 ஓ 11 சி 12 ஹெச் 22 ஓ 11 சூத்திரத்தை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். அப்ப என்னது ஒளித்தோப்பின் போது இலைகளில் குளுக்கோசு உற்பத்தி செய்யப்படுது, அது தற்காலிகமாக மாப்பொருளாக ஸ்டோர் பண்ணி வைக்க போது என்னது என்னோடத்துக்கு ரான்சர் ஆகணும்னு சொன்னா, உரிய இலை துண்டாக ரான்சர் ஆகணும் என்றால் என்ன ஃபார்மெட்ல போகுது, என்ன ஃபார்மா போகுது, சுக்ரோஸ் வடிவில போகுது. சுக்ரோஸ் வடிவில போயிட்டால் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டேன்னா அங்க திருப்பியா கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும், மாப்பொருளாக ஸ்டோர் ஆகும். அப்ப கேள்வி இருக்கலாம், ஒளித்தோப்புல உற்பத்தியாக்கப்பட்ட குளுக்கோஸ் ஆனது என்ன வடிவில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்படும், என்ன வடிவில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்படும் என்றால், கிழங்குல பழங்கள்ல என்ன வடிவில் களஞ்சியப்படுத்தி என்றால் மாப்பொருளாக. நான் கேட்கிற விலங்குதான் திருப்பி இருக்க சொல்றேன் பாருங்கோ, ஒளித்தோப்புல பிரதானமா குளுக்கோஸ் தான் பிரதானமான விளைபொருள், அது உற்பத்தியாக்கப்பட்டு தற்காலிகமாக டெம்பரரியா இந்த இலைகள்ல மாப்பொருளாக ஸ்டோர் பண்ணப்படும். எந்த ஒரு இடத்துல இன்னொரு போறதுக்காக, உதிய இலையத்துண்டாக போறதுக்காக அது என்ன வடிவில கன்வெர்ட் ஆகணும், சுக்ரோஸ் வடிவில கன்வெர்ட் ஆகும். பேந்து போய் போக வேண்டிய இடத்த போய் அடைஞ்சிட்டால் அங்க என்னவா மாறப்போகுது, திருப்பி போய் ஸ்டோர் பண்றதுக்கு மாப்பொருளாகவும் திருப்பி மாறப்போகுது. அப்ப ஒளித்தோப்பின் பிரதான விளைபொருள் என்று கேட்டால் குளுக்கோஸ் எழுதுவீங்களா, மாப்பொருள் எழுதுவீங்களா, குளுக்கோஸ் எழுதணும். என்ன தாவரங்கள் எந்த வடிவில உணவில் சேமிக்கப்படும் என்று கேட்டால் மாப்பொருள், ரெண்டும் பழகாட்சி எழுதணும். ஒளித்தோப்பின் பிரதான விளைபொருள் குளுக்கோஸ், அது என்ன வடிவில சேமிக்கப்படும், மாப்பொருளாக சேமிக்கப்படும் என்ற விஷயம் பார்ப்போம். ரைட், அப்ப நாங்கள் பிரதானமாக இன்றைக்கு ஒளித்தோப்புண்ட என்னென்று பார்த்தனாங்கள், ஒளித்தோப்புக்கு தேவையான காரணிகளை அகக்காரணிகள் புறக்காரணிகள் என்று பார்த்தனாங்கள், ஒளித்தோப்புண்ட சொற்சமன்பாடு பார்த்தனாங்கள், ஒளித்தோப்புண்ட இரசாயன சமன்பாடு பார்த்தனாங்கள், அந்த நீர் என்னண்டு தாவரத்துக்குள்ள போகுதுன்னு பார்த்தனாங்கள், பிரசாரண முறை மூலமாக கார்பன் ஆக்சைடு என்ன முறை மூலம் பிரதானமாக உள்ளெடுக்கப்படுதுன்னு பார்த்தனாங்கள், பரவல் மூலமாக இலைவாயினூடாக உள்ளெடுக்கப்படுது, சூரிய ஒளியானது பச்சையத்தால் அகத்துறிஞ்சப்படுத்து வச்சுக்கொள்ளுதுன்னு பார்த்தனாங்கள், அடுத்த ஒளித்தோப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்படுற அந்த பிரதான விளைபொருளானது தற்காலிகமாக மாப்பொருளா ஸ்டோர் பண்ணப்பட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு உயர்த்தினூடாக கொண்டு செல்லப்படும் போது என்ன வடிவில், சுக்ரோஸ் வடிவில கடத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்து, பிறகு போயிட்டு அது தாவர வேர்ல மரவழி கிழங்குனா தாவர வேர்ல போய் கிழங்காக ஸ்டோர் ஆக போகுது. இதே என்ன நெல்லுன்னு சொல்லி பார்த்தா மணிகள்ல போயிட்டு ஸ்டோர் ஆக போகுது, அவ திருப்பி அதை என்னவா மாறும், மாப்பொருளாக சேமிக்கப்படும் என்று பார்த்தாச்சு. அடுத்தது நாங்கள் என்னது ஆக்சிஜன் இருக்குது, உருவாகிற ஆக்சிஜன் என்னென்று ரிலீஸ் ஆவார், உருவாகிற ஆக்சிஜன் ஒளித்தோப்பின் மூலம் உருவாகிற ஆக்சிஜன் என்னென்று ரிலீஸ் ஆக வேண்டாம்,
எப்படி காவரட்சி உள்ளுக்குள்ள போனதோ அதே மாதிரி அதே இலைவாய்களை நூடாக மீண்டும் என்ன செய்ய பண்ற ஆக்சிஜன் என்ன முறை பரவல் மூலம். அப்ப ஆக்சிஜனும் கார்பன் ஆக்சைடும் பரவல் மூலமாக உள்ளுக்குள்ள வெளியில போறினம் என்ற கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒளி ஒளித்தோப்புல உற்பத்தியாகப்படுற அந்த பக்க விளை பொருளான ஆக்சிஜனும் இலைகள்ல காணப்படுற இலைவாயினூடாக பரவல் மூலமாக வெளியில கிடைக்குது. அதைத்தான் நாங்க சுவாசிச்சிருக்கோம். அப்ப ஒளித்தோப்புல மிக முக்கியமான கன்செப்டுகளை இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப இறுதியான ஒரு விஷயத்துக்குள்ள நான் பாருங்க கேள்வியில கேட்பாங்க ஒளித்தோப்பின் முக்கியத்துவம் அல்ல ஒளித்தோப்பின் அனுகூலங்கள். அப்ப மிக மிக முக்கியமானது ஒளித்தோப்பின் முக்கியத்துவம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. படிச்சாலும் செய்யுங்கள், படிப்பிக்காட்டாலும் நீங்க இலப்பு அதை செய்யக்கூடிய இருக்கும்ன்ட்டு நான் நம்புறேன். ஏன் ஒளித்தோப்பு தேவைன்றா டாக்கன்ற ஒரு முக்கியத்துவம் நீங்க சொல்லிடுவீர் எல்லாரும் சாப்பிடுறது. அப்ப அங்கிகளின் போஷணை தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான என்னது உணவை வழங்குது. அது உங்களோட பாயிண்ட் உங்களோட வசன நடையில எழுதலாம். என்ன உணவை அங்கிகளுக்கு தேவையான உணவை வழங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம். ஒளித்தோப்பின முக்கியத்துவம் அவன்ட்டு சொல்லாம என்னது அங்கிகளுக்கு உணவை வழங்குது. ரெண்டாவது என்ன சொல்லலாம் என்ன கிடைக்குது ஒன்று குளுக்கோஸை வச்சுதான் உணவு கிடைக்குன்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன கிடைக்குது ஆக்சிஜன். அப்ப சுவாசத்துக்கு தேவையான வாயு ஆக்சிஜன் வாயு ரிலீஸ் பண்ணுது. அப்ப ஒளித்தோப்பின் ரெண்டாவது முக்கியத்துவம் நாங்க சொல்லலாம் என்னது அங்கிகளின் சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அப்ப கார்பன் ஆக்சைட்டை உள்ளெடுக்குது ஆக்சிஜனை வெளிவிடுது. அப்ப இந்த வளிமண்டலத்துல கார்பன் ஆக்சைட்டை உள்ளெடுக்குது திருப்பி ஆக்சிஜனை வெளிவிடுது. கார்பன் ஆக்சைட்டை உள்ளெடுக்குது ஆக்சிஜனை வெளிவிடுது. அப்ப வளிமண்டலத்துல கார்பன் ஆக்சைட்டு ஆக்சிஜன் வாயு சமநிலையை பேணுது. நான் கேட்கிறவங்க மூன்றாவது என்ன கார்பன் ஆக்சைட்டு ஆக்சிஜன் சமநிலையை பேணுது. வளிமண்டலத்தில் கார்பன் ஆக்சைட்டு ஆக்சிஜனின் சமநிலையை பேணுது. கார்பன் ஆக்சைட்டை உள்ளெடுக்குது ஆக்சிஜனை வெளிவிடுது. கார்பன் ஆக்சைடை உள்ள இருக்குது ஆக்சிஜனை வெளிவிடுது. சோ அப்ப இந்த ஒளித்தோப்பு செயல்முறை மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிவிட்டேன். என்னது கார்பன் ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன் சமநிலையை போகும். அப்ப என்னது வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் ஆக்சைடை வாங்குது, எது உணவுகளா தொகுக்குது, ஏதாவது நீங்க சாப்பிடுறீங்க, என்னது திருப்பி அது பூமிக்கு போகுது, இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் கார்பன் வட்டத்தில் கார்பன் வட்டத்தில் இந்த தாவரங்கள் அல்லது இந்த ஒளித்தொகுப்பு ஒரு பங்காற்று. இந்த கார்பன் வட்டம் என்ற விஷயத்தை தனியே நாங்கள் எடுத்து படிப்போம். உபயோகங்கள் அதற்குள்ள கணக்க டீப்பா போகையில சும்மா உங்களுக்கு தானே இப்ப வளிமண்டலத்துல கார்பன் ஆக்சைட் தாவரம் முடிஞ்சு இப்போ உணவா கன்வெர்ட் ஆகுது, அதை நீங்க சாப்பிடுறீங்க கொள்றீங்க அப்படி இப்படி ஒரு சுற்றோட்ட செயல்முறைக்கு உள்ளாகுது. புவியில சுற்றோட்ட செயல்முறைக்கு உள்ளாகுது கார்பன் என்ற மூலகம். அப்ப அதுல இந்த ஒளித்தொகுப்பு ஒரு பங்காற்றியன்று வருது. அப்ப கார்பன் வட்டத்துல இது பங்காற்றுதடாப்பா என்று சொல்லி நாங்கள் பிரதானமாக நாலு முக்கியத்துவம் சொல்லிருக்கோம். அதுக்காக நாலுதான் இல்ல முக்கியமான ஒரு நாலு முக்கியத்துவத்தை நாங்க கழிச்சிருக்கோம். ஒளித்தோப்புல ஒன்று கார்பன் வட்டத்துல செல்வாக்கு செலுத்துது, அடுத்தது உணவை தொகுக்குது, அங்கீகளுக்கு உணவை தொகுக்குது, அடுத்தது அங்க எங்களை அங்கீகளின் சுவாசத்துக்கு தேவையான தகனத்துக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குது, அடுத்த பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல காணப்படுற கார்பன் ஆக்சைடு நீர் சமநிலையை போயிடும். ஓகே பிள்ளைகள், நாங்கள் இன்றைய வரைக்கும் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விஷயங்கள்ல ஒளித்தோப்புன்றால் என்ன, ஒளித்தோப்புன்ற அகக்கா ஒளித்தோப்புல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்ன, அதுல அகக்காரணிகள் என்ன, புறக்காரணிகள் என்ன, ஒளித்தோப்பு எந்த கலப்புணங்கத்தில் நடக்கும், அது எத்தனை மின்சவு வரிவுப்புடையது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒளித்தோப்பின் சொற் சமன்பாடு, ஒளித்தோப்பின் இரசாயன சமன்பாடு, தட்போசன் என்றால் என்ன, பிரபோசன் என்றால் என்ன, காபன் என்ன, ஒளித்தோப்பின்ற சமன்பாடுகள்ல இருந்து நாங்கள் அந்த என்னது பிரதான விளை பொருள் எது, பக்க விளை பொருள் எது என்ற கன்செப்ட்லே, இந்த உருவாகிற குளுக்கோஸ் ஆனது எவ்வாறு தாவரத்துல தற்காலிகமாக சேமிக்கப்படுது, பிறகு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன்றால் அதாவது உரிய இலையத்தில் உண்டாக போறேன்னு சொன்னால் என்ன வடிவில கடத்தப்படுது, அது பேர்ந்து பெர்மனண்டா என்ன வடிவில ஸ்டோர் ஆகுது என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தனாங்க. அதே பிறகு ஆக்சிஜன் எதன் ஊடாக சூழலுக்கு வெளியில செல்லுது என்ற விஷயத்தை பற்றி பார்த்தனாங்க. இறுதியாக ஒளித்தோப்பின் முக்கியத்துவம் பார்த்தனாங்க. சோ இதுல நான் ஒரு பிரதானமான ஒரு கேள்வி உண்டு, கேள்விகள் சிலவற்றை நான் தாரேன். அதை நீங்க என்ன செய்யலாம்னா கமெண்ட்ல சொன்னீங்கன்னு சொன்னா சரி பிள்ளைய நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த தாவரங்கள் இல்லை என்றால் இந்த பூமியில எந்த ஒரு அங்கியும் உயிர் வாழ முடியாது என்று நான் சொல்றேன். சரியா பிள்ளையா? அதற்கான காரணத்தை தெளிவுபடுத்து. சரியா பிள்ளையா? அதாவது தாவரங்கள் இல்லையே அங்கிகள் புவியில் உள்ள அனைத்து அங்கிகளும் இறக்க நேரிடும், இது சரியா பிள்ளையா? விளக்குக பிள்ளைதானே. புவியில் அந்த பூமியில தாவரங்கள் இல்லையன்னு சொன்னால் அனைத்து அங்கிகளும் இறந்துவிடும், அல்லது அனைத்து அங்கிகளும் தாவரங்கள்ல நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்கி இருக்கின்றன. விளக்குக. சோ அது முதலாவது கேள்வி. இரண்டாவது, ஒளித்தோப்பு இங்க தாவரங்களில் எந்த கலப்புண்ணங்கள் கலப்புண்ணங்கத்தில் நடைபெறும்,
அடுத்த விஷயம் ஒளித்தோப்புண்ட இரசாயன சமன்பாட்டை எழுதுக. இறுதியானது ஒளித்தோப்புண்ட முக்கியத்துவங்கள் மூன்றை ரைட். ஓகே பிள்ளைகள், படிச்ச இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நம்புறேன். இது விளங்கிட்டா விளங்கலையா அதையும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ண முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட இதை நீங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோல நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடுகிறேன். நன்றி பிள்ளைகள்.